புதினா, அப்புறம் ஒரு 2 லெமன் வந்து நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன், ஜூஸ் எடுத்து. தென் ஒரு துண்டு இஞ்சி, தென் சுகர், ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த புதினாவை போட்டுடுறோம். புதினா போட்டுடுறோம். இந்த லெமன் ஜூஸையும் நான் இதில் ஊற்றிடுறேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் சுகரை தூக்கி காட்டும் அதுக்கு. சுகர் வந்து ஒரு 5 to 6 டீஸ்பூன்ஸ் நான் போடுறேன். அவ்வளோதான். நம்ம இதை வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக இதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இந்த எசன்ஸ் தான் நமக்கு ஜூஸ் ஆக போகுது. இதில் இந்த மிக்ஸியை கழுவி நான் ஊற்றி ஊற்றுறேன். ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடலாம். தண்ணி இதில் ஊற்றுறேன் நான். தாராளமாக இந்த ஜூஸ் வந்து ஒரு சொம்பு தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகரும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் நீங்கள் போட்டுக்கலாம். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.